முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தீராத நோய் தீர பழனி முருகர் வழிபாடு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நோய் நொடி இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியவில்லை. மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் உயிர் வாழ வேண்டும் என்று கட்டாயம் இருக்கிறது. சுகர் பிபி தைராய்டு என்று வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட்டு வாழ்கிறோம். உங்களுக்கு இப்படி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் வாய்ப்பு கிடைத்தவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். நிச்சயம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, மருந்து மாத்திரை இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். கலியுகத்தின் எல்லா வகையான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தியும் முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. அந்த வகையில் நோய் நொடி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முருகப்பெருமானை வைத்து தான் இந்த பரிகாரம் சொல்லப்பட்டு உள்ளது. பழனி முருகன் கோவிலில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். புதிதாக சிவப்பு நிற காட்டன் ரவிக்கை துணி எடுத்து கொள்ளுங்கள். அதை ஒரு முறை துவைத்து காய வைத்து விடுங்கள். பிறகு அந்த துணியை 3 துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். சதுர வடிவில் வெட்டி கொள்ளுங்கள். ஒரு சிவப்பு நிற தூண்டில் ஒரு கைப்பிடி நெல், இன்னொரு சிவப்பு நிற துணியில் ஒரு கைப்பிடி தயிர் சாதம், இன்னொரு சிவப்பு நிற துணியில் ஒரு கைப்பிடி பச்சரிசி. இந்த 3 பொருட்களையும் தனித்தனி துண்டுகளில் தனித்தனியாக வைத்து அந்த சிவப்பு துணியின் ஒரு நூலால் முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள். இந்த 3 முடிச்சுகளுக்கு முன்பாக 3 மண் அகல் விளக்கு ஏற்றி வைக்கவும். பழனியில் முருகன் கோவிலுக்கு சென்று அந்த முருகனின் சன்னிதானத்தில் இந்த முடிச்சுகளை வைத்து இந்த முடிச்சுகளுக்கு முன்பாக 3 மண் அகல் விளக்குகளில் நல்ல எண்ணெய் ஊற்றி திரிபோட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அந்த முடிச்சுகளை அப்படியே அங்கேயே விட்டுவிட்டு வரவும். பிறகுதான் முக்கியமான விஷயமே இருக்கிறது. பழனியில் இருக்கக்கூடிய முருகனின் சிலைக்கு அபிஷேகங்கள் நடக்கும். அந்த நவபாஷான சிலை மேலே அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பால், தண்ணீர், பஞ்சாமிரதம், ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு சொட்டு நீங்கள் பருகிவிட்டால் அன்றிலிருந்து உங்களுக்கு தீராத வியாதிகள் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை நாங்கள் சொல்லவில்லை. கணக்கன் பட்டி சுவாமிகள் அவர்களால் மக்களின் நலனுக்காக சொல்லப்பட்ட பரிகாரம் தான் இது. இதை அவ்வளவு எளிதாக யாராலும் செய்துவிட முடியாது. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் அன்றிலிருந்து உங்களை பிடித்த பிணி விலகிவிடும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது அபிஷேக தீர்த்தத்தை பருகும் போது ஓம் ஸ்ரீ போகர் பெருமானே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ சண்முகாய நமக, ஓம் முருகா என்ற நாமத்தை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் ஸ்ரீ போகர் பெருமானே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ சண்முகாயே நமக, ஓம் முருகா என்ற நாமத்தை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் உடம்பில் தீராத வியாதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் உடம்பை விட்டு விலகி ஓடிவிடும் சொல்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.